வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெமரி மாமி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு கிட்டோட வார்ட்ரூப்பை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத, மித்ராவோட வார்ட்ரூப்பை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மூலயமா உங்க எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ண போறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா வாட்ரூப் ஆர்கனைசேஷன் அப்படின்னாவே கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுல நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சு அப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா முக்கியமா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்க அந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ல வைக்கும் போது சீசன் நீங்க எவ்வளவுதான் கிளீன் பண்ணி வச்சிருந்தாலுமே ஒரு சில சீசன்ல குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல சின்ன சின்ன நுணுக்கல்ல வந்து போய் செட்டில் ஆயிடும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைங்களோட ட்ரெஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரெஸ்ல பூச்சி இருந்து அந்த பூச்சி மூலயமா குழந்தைங்களுக்கு அந்த பூச்சி கடிக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோட வார்ட்ரூப்ல மெயினா நீங்க வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாதீங்க. வேணா பிளாஸ்டிக் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேற ஏதாவது உடன் அந்த மாதிரி ட்ரேஸ் கிடைச்சுன்னா அதில் கூட நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. மித்ரா குட்டியோட வார்ட்ரூப் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் வார்ட்ரூப் தான். அதுலேயே வந்து அவங்களோட ஆக்சசரிஸ், ட்ரெஸ், அகாடமிக் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேன்சியான ஆர்கனைசிங் டூல்ஸ் எல்லாம் எதுவுமே பெருசாக நான் யூஸ் பண்ணலைங்க. சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு பேஸ்கெட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் அண்ட் ட்ரேஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க, நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதான் மித்ராவோட வார்ட்ரூப். இந்த ஒரு சிங்கிள் டோர் தான் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே இருந்த ஷெல்ஃப்குள்ளே தான் நான் அப்படி வச்சுருக்கேன். வார்ட்ரூப்போட ஓவரால் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது, தென் கீழே வந்து ஒரு பெரிய ஷெல்ஃப், அதில் வந்து ஹேங்கிங் இதெல்லாம் கொடுத்துருக்கு, அண்ட் அதுக்கு கீழே ரெண்டு குட்டி ஷெல்ஃப் இருக்குது. இதுதான் ஓவராலாக என்னோடய வியூ இருக்குது. மேலே இருக்க ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் லைக் டைப்பர் பேக் அண்ட் அவங்களோட ஸ்கூல் பேக். ஸ்கூல் இப்போ முடிஞ்சிட்டனால அது அங்கே போயிடுச்சு, இல்லைனா அதையும் வந்து இங்கே தான் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்கூல் பேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்து இருக்க ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய ட்ரெஸ் வந்து இப்போ ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன், அதனால இந்த ஸ்பேஸ் எல்லாம் காலியாக இருக்குது. இல்லைனா இது ஃபுல்லாகவே பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்க்கான ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மித்ராவோட கூலர்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களோட கூலர்ஸ் கூட ஒன்று ரெண்டு இருக்குது. இது மித்ராவோட கூலர்ஸ், கேப் அண்ட் ஹேண்ட் சானிடைசர், லேபிள், அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக இந்த வால் ஹேங்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது வந்து இது வந்து அவங்களோட ஹேர் ஆக்சசரிஸ்க்காகவே இந்த பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸில் வந்து அவங்களோட கேச்சர் அண்ட் இது ஃபுல்லாக அவங்களோட ஹெட் பேண்ட்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் அண்டு பேங்கிள், செயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். அண்ட் ரெகுலராக நம்ம குளித்ததுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் லைக் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அண்ட் குட்டி குட்டி கோம், கிளிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம், சன்ஸ்க்ரீன், பொட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா சாக்ஸ், பிப்ஸ் அண்ட் ஸ்டாக்கிங்ஸ், க்ளவுஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து மித்ராவே ஈஸியாக எடுக்கணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச மாதிரி பேஸ்கெட்டில் இருக்குது. ஸோ அவங்களே வந்து ஈஸியாக எடுக்கிற அளவுக்கு தான் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்ன்றதுனால ஃப்ரண்டில் இருக்குது. அண்ட் பேக்கில் இருக்க ஐட்டம் வந்து ஜாஸ்தி நான் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் லைக், ஏன்னா இங்கே வந்து பார்ட்டிவேர் கிளாத்ஸ் இருக்கனால பின்னாடி இருக்கிறது வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால பின்னாடியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் ஜாஸ்தி நான் வந்து எடுத்தால் போதுன்ற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் வந்து பின்னாடி வச்சுருக்கேன். இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரா குட்டியோட பிளாங்கெட்ஸ், டவல் அண்ட் ட்ரை ஷீட்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இங்கே வந்து அவங்களோட டவல்ஸ், குட்டி குட்டி டவல்ஸ், பெரிய டவல்ஸ், அந்த மாதிரி ஃபேஸ் டவல்லாம், டெய்லி அவங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய டவல்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, முன்னாடி வாங்கி ஸ்டாக் வச்ச ஒரு ஒரு 5-6 டைப்பர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட் பேண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஹெட் பேண்ட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பேண்ட் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்கேன்.
And in the bags la vandha pathina edhaavad occasionally use pandrom andha mari konja brand ana dress poda use pandrom abindra mari bag and idhala pathina edha photo shoot ku illa konja different ah andha mari pottu porom abindha andha mari kaga use panna kuriya bags la pinadi vechirken ena idhala andha romba jaafi irukka maatum romba rare ah da irukum so adhanaala adhella pinadi irukku indha shelf la avlo da irukku and next keela vandinga oru drawer irukku indha edathila இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட அட்டாச்சிங் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. யூஸ்வலாக இவங்க ஸ்கூலில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னா மற்ற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க. அதில் மோஸ்ட்லி கலர் பென்சில், க்ரையான்ஸ், வாட்டர் கலர் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாம் வாங்கி ஸ்டாக் வைக்கலாம் இல்லையா, அதுக்காக அந்த ஸ்டாக் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். சாப்பீஸ், க்ரையான்ஸ், கலர் பென்சில், ரைட்டிங் பென்சில், க்ளூ, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம எங்களுக்கு வாங்கி வச்சுருக்கக்கூடிய அகாடமிக் ரிலேட்டடான ஐட்டம்ஸ், ஸ்டிக்கர்ஸ், பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அண்ட் பின்னாடி ரெண்டு பேஸ்கெட் இருக்குது. இந்த முன்னாடி இருக்க ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்ஸு அண்ட் அண்டர்வேர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கே யூனிஃபார்ம் இருக்குது, இங்கே வந்து நைட் ட்ரெஸ் அண்ட் ஸ்லிப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி பேசிஸில் ஆக்சஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷெல்ஃபில் இருக்குது. இதில் பின்னாடி இருக்க பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃப்ராக், ஃப்ராக் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு இருக்க பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்குக்கு போட்டு போகிற ஐட்டம்ஸ். ஏன்னா பார்க்குக்கு போட்டு போகிற ட்ரெஸ் வந்து எவ்வளோதான் கொஞ்சம் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் கலர் டல் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேன். இது பார்க்குக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம். ஸோ அந்த டிஷர்ட்ஸ் அண்ட் அந்த பேண்ட்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி பார்க்குக்கு போகும்போது ஃபுல்லாக கவர்டு மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து போட்டு விடுவேன், ஃபுல் பேண்ட் டிஷர்ட் அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த பேஸ்கெட்டில் இருக்குது. இந்த ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் ஏன் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக மித்ராவே வந்து அவங்களே எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதால இங்கே வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே போகிறப்போ மட்டும் போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ், ஷார்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்டு டிஷர்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்டு டாப்ஸ் மாதிரி, ஃப்ராக் மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி வெளியே போட்டு போகிற ஐட்டம்ஸ் மட்டும் ரொம்ப கீழே இருக்குது. ஏன்னா ஜாஸ்தி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்போம் இல்லையா, அதனால அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. பின்னாடி வந்து மித்ராவோட ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் லைக் ஸ்விம் சூட்ஸ், ஸ்வெட்டர், சீசனல் ஐட்டம்ஸ் அண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ், பத்தில் கொஞ்சம் வேற யாருக்கா டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டோரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு அட்ஹெசிவ் ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹூக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி வந்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நானே பண்ணது தான். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் அட்டை ஷீட் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஷீட்டை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டா கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டேபிள் பண்ணியும் இல்லை க்ளூ பண்ணியும் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த ஹூக்கில் வந்து அதை மாட்டி விட்டுருக்கேன். ஸோ தட் மித்ராவோட எல்லா பவுஸுமே வந்து நான் இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நம்ம ட்ரெஸ் எடுக்கும் போதே அதுக்கு மேட்சான பவு இது அப்படின்றத ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வீக்லி இல்லைன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஹெட் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கவரில் போட்டு இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். நான் அது வேணுங்கிறப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயிருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஹூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். மித்ராவோட பெல்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த பெல்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிறனால இந்த மாதிரி பவுஸ் ஹெட்பேண்ட்லாம் இங்கே கீழே வச்சுருந்தோம் அப்படின்னா இது ட்ரா ஓப்பன் பண்ணும்போது இடிக்கும் அப்படின்றனால பெல்ட்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரா ஓப்பன் பண்ணும்போது இடிக்காது அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் பெல்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பவு அண்ட் ஹேர் பேண்ட் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஓவராலாக நான் வந்து மித்ராவோட வாட்ரூப்பை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்ற ஒன்று ரெண்டு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்கள்கிட்ட டிஃப்ரெண்டான ஐடியா ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அங்கே எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.